அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் ஆகத்து மாதம் 23ஆம் தேதி, தாயாம் திருவவை, தூய லீமாரோஸ் என்பவரை நினைவு கூற நமக்கு அழைக்கின்றது. இறைவா, என்னுடைய துன்பங்களை பெருக்கும் அதே நேரத்தில் எனது ஆன்மாவில் உம்முடைய அன்பு பற்றி எரிய செய்யும் என்பார் லீமாரோஸ். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். கிபி 1586ஆம் ஆண்டு பெரு நாட்டில் உள்ள லீமா என்னும் நகரில் பிறந்தவர் ரோஸ். லீமா என்னும் நகரில் பிறந்ததால் இவர் லீமாரோஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய பெற்றோர் ஸ்பானிய குடிமக்கள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து பெருவில் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள். லீமாரோஸ் பேரழகியாக இருந்தார். அதனால் நிறைய ஆண்கள் அவரை மணமுடிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் எல்லாரையும் மறுத்துவிட்டார். அவருடைய பெற்றோர் அவரை மணமுடித்து கொடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. மாறாக அவர் தன்னுடைய முகத்தை சிதைத்து அழகில்லாமல் ஆக்கி கொண்டு யாரும் அவரை பெண் கேட்டு வராமல் செய்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் லீமாரோஸ் தன்னுடைய சகோதரரின் உதவியின் பேரில் தோட்டத்தில் ஒரு சிறிய குடிசை கட்டி அங்கேயே தன்னுடைய வாழ்நாளை ஜபத்திலும் தவத்திலும் செலவழிக்க தொடங்கினார். சிறு வயதிலிருந்தே சியனா நகரை சார்ந்த தூய கத்ரின் மீது மிகுந்த பக்தி கொண்ட லீமாரோஸ் அவரிடம் உருக்கமாக ஜபிக்கத் தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் பொது நிலையினருக்கான டொமினிக்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து இறைவனுக்காய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தார். தோட்டத்திலேயே தங்கியிருந்த லீமாரோஸ் ஓய்வு நேரங்களில் தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அதனை சந்தையில் விற்று அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு குடும்பத்திற்கு பெரும் உதவியாக இருந்தார். இது தவிர நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இவர் அக்கம் பக்கத்தில் இருந்த ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் பல செய்து வந்தார். இதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு உண்டாயிற்று. லீமாரோஸின் ஜபத்தினால் நிறைய வல்ல செயல்கள் நடந்தன. அதனால் நிறைய மக்கள் அவரை தேடி வந்து குணம் பெற்று சென்றார்கள். அப்போதெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இறைவன் ஒரு தராசில் துன்பத்தையும் இன்னொரு தராசில் அருளையும் வைத்திருக்கின்றார். துன்பத்தின் அளவு கூட கூட இறைவன் தருகின்ற அருளின் அளவும் கூடும் என்பதாகும். இப்படி ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராய் சிறந்த ஜப மனுஷியாக விளங்கிய லீமாரோஸ் 1617ஆம் ஆண்டு தன்னுடைய மனுலக வாழ்வை துறந்தார். இவருக்கு 1671ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித லீமாரோஸின் விழாவினை கொண்டாடும் இந்த நாளிலே அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏழைகளின் மீது அக்கறை கொள்வது. புனித லீமாரோஸ் ஏழைகள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏழைகளை சந்தித்து பேசுவதன் வழியாகவும் அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதன் வழியாகவும் அவர் அவர்கள் மீது கொண்ட தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தினார். இவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழைகள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் முதன் முதலாக நிலவில் தன்னுடைய கால் பதித்த நாள் 1969ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 20ஆம் நாள். அன்றைய தினத்தில் கல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் ஆதரவற்றோர் இல்லத்தில் அவருக்கும் அவரோடு இருந்த மற்றொரு சகோதரிக்கும் இடையே நடந்த உரையாடல் இது. அன்னையே, இன்று நிலவில் மனிதன் கால் தடம் பதித்து விட்டான் என்று செய்தி வந்திருக்கின்றது. நீங்கள் நிலவில் சென்று சேவை செய்வீர்களா என்று கேட்டார் அந்த சகோதரி. அதற்கு சிறிதும் தாமதியாமல் அன்னை தெரசா அவரிடம், ஒருவேளை நிலவில் ஏழைகள் இருந்தால் நிச்சயம் அங்கே சென்று பணி செய்வேன் என்றார். அன்னை தெரசா, ஏழை எளியவர், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் மீது எந்தளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கின்றது. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு, மிகச்சிறிய சகோதரர் சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு 25:40 கூறுவார். நாம் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளியவருக்கு செய்கின்ற உதவிகள் யாவும்
இறைவனுக்கு செய்கின்ற உதவிகள் ஆகும் என்பது எவ்வளவு ஆழமான உண்மை. ஆகவே புனித லீமா ரோஸின் விழாவினை கொண்டாடும் நாளில் நாம் அவரை போன்று ஜபத்தில் வேரூன்றி நிற்போம். ஏழைகள் பால் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்றிடுவோம். புனித லீமா ரோஸின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறைத்திரு மரி அந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். புனித லீமா ரோஸின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நாம விழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.